வெல்கம் பேக் டு டீட்டர்ஸ்டாக் சேனல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே குட் டே எப்போவுமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த் ட்ரிப் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் வந்து அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம் அது கிச்சனில் யூஸ் பண்ணுறது தான் இது வந்துட்டு ஒரு மசாலா ஐட்டமில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் அது வந்துட்டு ரொம்பவே வாசனையாக இருக்கும் கேஸ் பண்ணுங்கள் என்னண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு மசாலா ஐட்டம் எப்படி ஒரு வாசனையா இருக்கிறது என்னன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற ஏலக்காய் இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஸோ இவ்வளோ சின்னதா இருக்கிற இந்த ஏலக்கா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சளி இருமல் ஜலதோஷம் அந்த தொண்டை வலி இதெல்லாம் இருக்கிறவங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரே ரெண்டே ரெண்டு இலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு இலக்காய் எடுத்துகிட்டு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வந்து கொதிக்க வைங்க இது நல்லா ஒன்றே கால் டம்ளர் வந்துட்டு ஒரு டம்ளர் ஆற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதை வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு அதாவது இது போடும்போது ரெண்டு ஏழு தட்டி போடுங்க தட்டி போட்டுட்டு அது நல்லா குய்ச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிங்க வடிகட்டிட்டு நீங்கள் வந்து அது எப்போ வேணால் குடிக்கலாம் நார்மல் வாட்டர் மாதிரி கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்துட்டு இருக்கிற கெட்டது எதுவாக இருந்தாலும் அது வெளியேற்றும் நல்லா நாள்பட்ட சளி உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நல்லா வெளியேற்றும் நெஞ்சில் அப்படியே கோர்த்துக்கிட்டு இருக்கும் சளி குழந்தைங்களுக்குலேருந்து எந்த பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப இரும்பிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதே தண்ணி இதே மாதிரி ரெண்டே ரெண்டு இலக்காய் அதே மாதிரி ஒன்னே கால் தண்ணி தண்ணி அதே டம்ளர் அதே மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டிங்க அப்படின்னா இடிச்சு போடுறோம் அதே மாதிரி வடிகட்டிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து அஜீரண கோளாறு இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் என்னென்னா இதை நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அஜீர்ண கோளாறு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆகிடும் தேர்ட் ஒன் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க நாலே நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு மிளகு ஒரு நாலு எடுத்துக்கோங்க அடுப்பில் வந்து குட்டியாக ஒரு இலுப்ப செட்டி வச்சுட்டு அதில் வந்து நெய் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூனாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனாக போட்டுட்டு இதை நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு நெய்யில் சூப்பர் ஸ்மெல் வரும் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இடிக்கல்ல வச்சு பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை வச்சுக்கோங்க இது ஒன் டைம் யூஸ்னா ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதை வந்து நிறையாவே நீங்கள் தயாரித்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஸோ இதான் வந்து நீங்கள் அந்த மாதிரி அதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண் பிரச்சனை வந்து எந்த மாதிரியான கண் பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு வர வர உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லைன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எந்த வயசாக இருந்தாலும் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு பாட்டி தாத்தா யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு நூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் இந்த கண் பிரச்சனை வந்துட்டு எதுவுமே வராது நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வர வர இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெய்லி பாயதை போட்டுக்கோங்க அந்த வறுத்து அந்த பொடியை சரியா அதே மாதிரி நாலு ஏலக்காய் நாலு மிளகு வறுத்தது நெய்யில் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்கள் பொதுவாக ஆண்கள் சாப்பிட்டு வரும் போது இந்த ஆண்மை பிரச்சனை இருக்கும் இல்லையா ஆண்மை தன்மை இல்லாதது ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டே வரணும் உங்களுக்கு வந்து அந்த ஆண்மை பிரச்சனை வந்துட்டு கம்மி ஆகிறத நீங்களே வந்துட்டு பார்த்துக்கலாம் நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு யாருக்குனாலும் அப்படின்னா அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஏலக்காய் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வே நோ டிப்ஸ் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்னோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டுருக்கும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை